அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயம் பேசுறேன். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவாதிரையுடைய விரதத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த திருவாதிரைக்கு ஒரு வாக்கியம் உண்டு, திருவாதிரைக்கு ஒரு வாய் களி அப்படின்னு உண்டு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். திருவாதிரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவனுக்கு மிக உகந்தமான ஒரு நாள் இந்த திருவாதிரை. மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய திருவாதிர நட்சத்திரத்தை திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவாதிரை வந்து தட்சிணாயனத்தில் கடைசி காலம், தட்சிணாயனம் முடியக்கூடியது மார்கழியில். இந்த மார்கழியில கடைசி வரக்கூடியதுதான் இந்த திருவாதிரை. இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேவர்களுக்கு காலை பொழுது, அதனால தேவர்கள் எல்லாமே சிவனை நோக்கி வர்றதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால திருவாதிரை அன்று எல்லா தேவர்களும் சிவனை தரிசிக்க வருவாங்க. இந்த திருவாதிரை அன்று நடக்கக்கூடிய ஆருத்ர தரிசனத்தில் அனைத்து தேவர்களும் வந்து அங்கே இருக்கிறதுனால நம்ம அன்று இறைவனை வணங்குறப்போ நமக்கு என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாம இந்த திருவாதிரைக்கு ஒரு சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவபெருமான் நடனமாடிய நாள் திருவாதிரை, வியாக்கிரபாதர் பதஞ்சலி என்ற அந்த ரெண்டு முனிவர்களுக்கும் சிவன் வந்து தாண்டவ ரூபமாக நடனமாடி காட்சியை வெளிப்படுத்தியது இந்த திருவாதிரை என்று. அதே போல அம்பாளை திருமணம் செய்வதற்கு இறைவன் சம்மதித்தது இந்த திருவாதிரை என்று. அதே போல தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு என்ற பசு சிவனை நோக்கி தவம் இருந்தது. அந்த பசு தவம் இருந்ததுனால அந்த பசுவுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தது இந்த திருவாதிரை அன்று. இந்த திருவாதிரைக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. வரலாற்று அடிப்படை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள் வந்து பார்க்கடலை கடைகிறாங்க, அதுல இருந்து நிறைய பொருட்கள் வருது, இது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்துல வந்து ஆழகால விஷத்தை உண்டு சிவன் நடனமாடிய வேலை அப்படிங்கிறது தான் இந்த திருவாதிரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆதிசேஷன்ல வந்து பெருமாள் வந்து படுத்திருக்கார், அதாவது பெருமாள் வந்து ஐந்து தலை நாகத்து மேல படுத்திருக்கார். அந்த நாகத்துடைய பேர் வந்து ஆதிசேஷன். படுத்திருந்தா கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த ஆதிசேஷன் வந்து தாங்க முடியல பெருமாள். இந்த பெருமாளுடைய வெயிட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு, அவரால் தாங்க முடியல. அப்போ ஆதிசேஷன் கேட்குறாரு, ஏன் சுவாமி உங்களுடைய வெயிட் ரொம்ப கூடிக்கிட்டே போகிறது, ஏன் இவ்வளோ நாள் நான் இப்படி பார்த்ததே இல்லையே, இவ்வளோ வெயிட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து சிவனுடைய தாண்டவத்தை மனதுக்குள் நினச்சேன், அவர் தாண்டவமாகறது என் கண் முன்னால் தெரியுது, அந்த தாண்டவத்தை நான் நினைத்ததுனாலேயே என்னுடைய எடை கூடிருச்சு அப்படிங்கிறாரு. அப்போ ஆதிசேஷன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப ஆசை அந்த சுவாமியுடைய தாண்டவத்தை நான் பார்க்கணும், என் கண்ணால் கண்டு கழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெருமாள் சொல்றாரு, நீ பூலோகத்தில் பிறந்து சிதம்பரத்தில் தான் அதை தரிசிக்க முடியும், இங்கே வந்து தரிசிக்க முடியாது அப்படிங்கிறாரு. சரி நான் வந்து அந்த தாண்டவத்தை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னே ஆதிசேஷனை பிறவி எடுக்கிறார். அந்த ஆதிசேஷனுடைய பிறவி தான் பதஞ்சலி. பதஞ்சலி முனிவராக சிதம்பரத்தில் வந்து பிறக்கிறார். அதே போல சிதம்பரத்துல வந்து தவம் பண்ணிட்டு இருக்கார் சிவனை நோக்கி. யாருன்னு பார்த்தா வியாக்கிரபாதர். அந்த வியாக்கிரபாதர் என்ன அப்படின்னா காலையில வந்து பூவை பறிக்கிறதுக்காண்டி தன்னுடைய கையும் காலையும் புலியுடைய காலாக மாத்தி கொடுறார். மரத்து மேல ஏறி பூ பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் சுவாமியுடைய நடனத்தை கண்ட நாள் இந்த திருவாதிரை. அதனால ரொம்ப ஒரு விசேஷமான நாள் இந்த திருவாதிரை அப்படிங்கிறது. திருவாதிரையில் போய் சுவாமியை வழிபட்டால் எப்படிப்பட்ட ஒரு பாவ அமைப்புகளும் எப்படிப்பட்ட ஒரு தோஷ அமைப்புகளும் நீங்கும். அதுவும் குறிப்பாக வந்து நடராஜமூர்த்தியாக நம் தரிசனம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். நடராஜர் அப்படிங்கிறது ஆற்றலை குறிக்கும். இப்போ தட்சிணாமூர்த்தி ரூபம் பார்த்தீங்கன்னா மோனநிலை, அமைதி, மன அமைதி, சாந்தியை குறிப்பிறது தட்சிணாமூர்த்தி. ஆற்றல், நமக்கு எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு ஆற்றல் வேண்டும் இல்லையா, இந்த ஆற்றலை குறிப்பது நடராஜருடைய ரூபம். அதனால ஆற்றலுக்கு நம்ம ஆற்றல் சக்தி பெறணும் அப்படின்னா இந்த திருவாதிரை அதில் போய் வணங்கணும். திருமூலர் கூட சொல்றார், ஆற்றல் ஆடுவதால் ஆற்றல், சுவாமி வந்து ஆடுறதுனால தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார். அதனால சுவாமியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
இந்த திருவாதிரை வந்து விரதம் இருப்பாங்க. ஏன்னா மாணிக்கவாசகர் சுவாமியை வழிபட்டு சுவாமியுடைய காட்சியை கண்ட நாள் திருவாதிரை. மாணிக்கவாசகர் திருவெண்பாவையை பாடி சுவாமியை நோக்கி பாடி அந்த பாடல் முடிவில் அவர் பெற்ற தரிசனம் திருவாதிரை என்று. மாணிக்கவாசகருக்கு காட்சி கிடைச்சது திருவாதிரையில. அதனாலதான் அந்த திருப்பாவை அப்படிங்கிற அந்த இதா இருக்கட்டும். அப்புறம் சைவத்துல திருவெண்பாவை பாத்தீங்கன்னா திருவாசகத்துடைய திருவெண்பாவையை பாடி விரதம் இருக்காங்க. விரதம் இருந்து அந்த திருவாதிரை என்று சிவனை வழிபடுவாங்க. அதே போல திருவாதிரைக்கு 9 நாளைக்கு முன்னாடி திருவெண்பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி இந்த 9 நாட்களும் கோயில்ல நடராஜருக்கு பூஜை நடக்கும். 9 நாளும் விரதம் இருப்பாங்க. இருந்து அந்த திருவாதிரை அன்னைக்கு போய் அந்த களியை சாப்பிடுவாங்க. இந்த களியே சாப்பிடுறாங்க. இந்த களி கூட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிதம்பரத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல சேந்தனார் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் இருக்கார். அவர் வந்து 12 திருமுறைகள்ல 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டில் உள்ளவர் தான். அதில் பாடியிருக்கார். அவருடைய பாடல்கள் திருமுறையாக வகுக்கப்பட்டது. அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் விறகு வெட்டியாக தான் இருக்கிறார், விறகு வெட்டி கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு வைராக்கிய சிந்தனை என்ன அப்படின்னா, தினசரி ஒரு சிவனடியாருக்கு உணவு விட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். விறகு வெட்டி அதை போய் வித்துட்டு வந்துட்டு அதுக்கெல்லாம் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு சிவன் அடியாரையோ சிவபக்தரையோ கூப்பிட்டு வந்து அவர் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவரே சாப்பிடுவார். அப்படி ஒரு இருக்காரு. ஒரு முறை என்ன பண்றாருன்னா, விறகு வெட்டிட்டு வர்றாரு. பெரிய மழை பெய்யுறது. இந்த விறகு எல்லாமே நனைஞ்சிருது. விறகு எல்லாமே நனைஞ்சதுனால யாரும் அதை வாங்க மாட்டேங்க. அப்ப அவருக்கு பணம் கிடைக்கல. பணம் இல்லாதனால என்ன செய்யன்னு தெரியாம வீட்டில் வந்து பார்க்காரு. கேழ்விறகோட மாவு இருக்கு. இந்த கேழ்விறகை திரிச்சு அந்த மாவை எடுத்து அதை வந்து களியாக கிண்டி அதை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் எங்கெங்கயோ தேடி பார்க்கிறாரு. ஒரு சிவபக்தர் கூட அவர் கண்ணுக்கு தெரியல. அப்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன, இன்னைக்கு இறைவன் நம்மளை ரொம்ப சோதிக்காரு. சுவாமியுடைய சோதனைக்கு ஒரு அளவே இல்லையா. இப்ப ஒரு சிவபக்தர் கூட நீ கிடைக்கல. ஏற்கனவே என்னுடைய விறகுலாம் நனைஞ்சு என்னால விற்க முடியல, நான் வருத்தத்துல இருக்கேன். இப்ப பாருங்க, சிவனடியார்கள் வேற கிடைக்கல, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு ரொம்ப மனதில் நொந்துக்கிறாரு. அவர்கிட்ட இருக்க அந்த மாவை வச்சு கழிக்கின்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமானே ஒரு சிவ அடியார் வேடத்துல அவர் வீட்டுக்கு வர்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த களியை தான் அவருக்கு கொடுக்குறாரு. அந்த களியை தான் அவரு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கையோட எடுத்துட்டு போயிடுறாரு. எடுத்துட்டு போயிடுறாரு. இவரும் இருக்கிறாரு. அன்று இரவு சிவபெருமான் வந்து அந்த நாட்டு மன்னனுடைய கனவுல சொல்றாரு, இன்று ஒரு சிவபக்தன் கொடுத்த களி எனக்கு ரொம்ப தேனாமிரதமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவனுடைய களி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. மறுநாள் காலையில சிதம்பரத்துல போய் சுவாமி சன்னதியை திறந்து பார்த்தா சுவாமியுடைய வாய் சுற்று பகுதிகள் எல்லாமே களியா சிதறி கிடக்கு. அதை போய் மன்னர் சொல்றாங்க. அப்ப மன்னர் சொல்றாரு, ஆமா எனக்கு கூட நேற்று கனவுல சுவாமியை வந்து சொன்னாரு, நான் வந்து களி அமுது சாப்பிட்டேன், ரொம்ப திவ்யமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அது சேந்தனார்னு ஒருத்தர் கொடுத்தது அப்படின்னு சொன்னாரு. இந்த சேந்தனார் யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரும் தெரியல. அன்று பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் தேரோட்டம். இப்ப தேர் இழுத்துட்டு அப்புறம் நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு தேர் இழுத்துட்டு வராங்க. ஒரு இடத்துல பெரிய பள்ளம், அதுல சகதியில் அந்த தேர் மாட்டிக்கிடுது. மழை பெஞ்சதுனால அந்த சகதியில இப்ப தேரை இழுக்க முடியல. அப்ப பாத்தீங்கன்னா இவர் சேந்தனார் வந்து சுவாமியை வணங்குறாரு. அப்ப மன்னர் வந்து கேக்குறாரு, உங்க பேர் சேந்தனாரா, நீங்க தான் இந்த களி அமுது படைத்தவராங்க? ஆமா அப்படிங்கிறது. இப்ப இந்த இதை வெளிக்கொணர்றதுக்கு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவரு இறைவனை நினைத்து பாடிய பாடல்கள் தான் பல்லாண்டு. மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்போ இந்த 13 பாடல்களை பாடுறாரு. இந்த 13 பாடல் பாடி முடித்த உடனே அந்த தேர் அதாவே யாரும் இழுக்காம அதாவே வெளியே வந்து ஓடியது அதாவே அப்படிங்கிற மிகப்பெரிய அதிசயம். இப்பயும் நம்ம பல்லாண்டு பாடணும் அப்படின்னா அதிசயங்கள் நடக்கும். நம்ம சக்திக்கு மேல ஒரு சக்தி தேவைப்பட்டால் திருப்பல்லாண்டு இந்த 13 பாடல்கள் இருக்கு. இந்த 13 பாடல்களையும் நம்ம பாடணும். 9ஆம் திருமுறையில இருக்கு திருப்பல்லாண்டு. அதை நம்ம பாடி வந்தோம் அப்படின்னா நமக்கு மேல ஒரு சக்தி நமக்குள்ள உருவாகும், இறைவனுடைய சக்தி. இந்த திருவாதிரை அன்று பாடியதுதான் அந்த திருப்பல்லாண்டு. அதனால திருவாதிரை அன்று சுவாமியை அந்த ஆருத்ரா தரிசனமாக நாம் காண்பது மிக மிகப்பெரிய புண்ணியங்களை தரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும்
இந்த ஆருத்ரா தரிசனம் பண்ணி சுவாமியுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.